الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, சென்ற வகுப்பில் ஒருவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தியை அறிவிக்கலாமா கூடாதா, அறிவிப்பதாக இருந்தால் எப்படி அறிவிக்க வேண்டும், அறிவிக்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி அறிவிக்கக்கூடாது, இன்னும் ஒருவர் இறந்துவிட்ட பிறகு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் ஒருவர் இறந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் செய்ய வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அதில் ஒன்று, ஒருவருடைய ரூஹ் பிரிந்துவிட்டது என்று தெரிந்துவிட்டால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள் இறந்தவருடைய கண்களை மூட வேண்டும். இது அருகில் உள்ளவர்கள் உடனே மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சலமா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவர்களை பார்க்க வந்த பொழுது அவர்களுடைய கண்கள் அப்படியே திறந்திருந்தது, பார்வை அதாவது ரூஹ் பிரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவர்களுடைய கண்களை மூடினார்கள். பிறகு சொன்னார்கள் மக்களை பார்த்து, இன்ன ரூஹ இதா குபிதா தபிஅஹு அல்பசர், ரூஹ் பிரிந்துவிட்டால் கண்கள் அந்த ரூஹை பின்தொடரும், அந்த ரூஹை பார்க்கும். எனவேதான் பெரும்பாலும் மரணிக்கக்கூடியவர்களுடைய கண்கள் அப்படியே திறந்திருக்கும். அவர்கள் கண் விழித்து இருக்க அவர்களுடைய ரூஹ் பிரிந்தால் இப்படி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த ரூஹ் பிரிந்து செல்வதை கண் மூடிய நிலையில், தூங்கிய நிலையில் இறந்திருந்தால் கண்கள் மூடியிருக்கலாம், ஆனால் கண் விழித்த நிலையில் ரூஹ் பிரிந்திருந்தால் நபியர்கள் சொல்கிறார்கள் அந்த ரூஹ் செல்வதை அந்த பார்வை பார்க்கும், அந்த ரூஹை பின்தொடரும். எனவே என்ன செய்ய வேண்டும், அந்த கண்களை மூட வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னவுடன் அக்கம்பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அப்படியே பயந்து அந்த வார்த்தை கேட்ட உடனே கத்தினார்கள், ஏதோ பேசினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு ஒழுக்கத்தை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் விதமா, ஏனெனில் இஸ்லாம் வந்த ஆரம்ப காலகட்டம் அது. ஒவ்வொன்றாக ரசூல் அவர்கள் கொள்கையை, ஒழுக்கங்களை, இபாதத்துகளை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தான் அந்த சஹாபா பெருமக்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்படிதான் உஹது போருக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்போது முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன், இன்னும் பல சஹாபாக்கள் இறந்துவிட்டார் என்கிற செய்தியை மக்கள் வந்து சொல்லும் பொழுது கொல்லப்பட்ட சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் ஒரு பேரோ இரண்டு பேரோ என்ன செய்தார்கள், கத்தி அழுதார்கள். அப்போது நபி அவர்கள் அந்த சட்டத்தை சொன்னார்கள், கத்தி அழக்கூடாது, கத்தி அழுவது மார்க்கத்திலே ஹராமான ஒரு காரியம். இப்படி அந்தந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் ஒழுக்கங்களை, சட்டங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தான் அந்த சஹாபா பெருமக்கள் அதை பின்பற்றி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி வாழ ஆரம்பித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல ரூஹை பின்தொடர்ந்து செல்லும் அந்த பார்வை, எனவே உடனடியாக இணைச்சி வேண்டும், அருகில் உள்ளவர்கள் கண்களை மூட வேண்டும் என்று சொல்ல மக்கள் பயந்து ஏதோ சத்தமாக பேசினார்கள், கத்தினார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், லா தத்உ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிஹைர், தனக்காக நீங்கள் ஹைரான நன்மையான விஷயத்தையே நீங்கள் அல்லாவிடம் கேளுங்கள். இந்த மாதிரியான முசீபத்துகள் அல்லது ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோகத்திலே, வருத்தத்தில் நினைச்சிக்கூடாது, பத்துவா செய்துவிடக்கூடாது, நானும் இதற்காக உயிரோடு இருக்கிறேன், இவரோடு நானும் இறந்து போயிருக்கலாமே, இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. மாறாக ரசூல் அவர் சொல்கிறார்கள், அன்ஃபுசிக்கும் இல்லா பிஹைர், தனக்காக நன்மையை மட்டுமே நீங்கள் கேளுங்கள். ஃபைனல் மலாஇக்கத்து யுஅமினூன அலா மா தகூலூன், ஏனெனில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்வார்கள். எனவே பிரார்த்தனை கேட்பதாக இருந்தால் நல்லதை கேட்க வேண்டும், பத்துவா செய்யக்கூடாது, சபிக்க கூடாது தன்னைத்தானே, மலாய்க்கா ஆமீன் என்று சொல்லிவிட்டால் நாசமாகி விடுவோம். அடுத்த ரசூலுல்லாஹி சொன்னார்கள், சும்மா கால
அல்லாஹுமஃபிர் லி அபி சலமத, யா அல்லாஹ் அபு சலமாவை மன்னித்து விடு. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக அவரை ஆக்கி அவருடைய அந்தஸ்துகளை நீ உயர்த்தி விடு. வஹ்லிஃபு ஃபி ஆக்கிபிஹி ஃபில் காபிரீன், அவர் விட்டு சென்று இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்களில் அவருக்கு பிரதிநிதியாக ஒருவரை நீ நிறுத்து. வஃஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், நிறைவா நம்முடைய பாவங்களை மன்னித்து விடு, அபு சலமாவுடைய பாவங்களையும் மன்னித்து விடு ரப்பல் ஆலமீனே. வஃப்ஸஹ் லஹு ஃபி கபரிஹி, அவருடைய கபரை நீ விசாலப்படுத்து. வநௌவிர் லஹு ஃபீஹி, கபரிலே அவருக்காக நீ ஒளியை ஏற்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். எனவே கண்களை மூடுவது அருகில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய கடமை. அடுத்ததாக இறந்தவருடைய உடலை வேறு துணியை கொண்டு முழுமையாக அவரை மறைத்து விட வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன துஃபிய சுஜ்ஜிய பிபுர்தத்தின் ஹபிரத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் அடைந்த பொழுது ஒரு போர்வையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் போர்த்தினோம். எனவே ஒரு போர்வையை கொண்டு முடிந்தால் வெள்ளை துணி, ஒரு வெள்ளை துணியால் அவர்களை இணைச்சிவிடும் போர்த்தி விட வேண்டும். ஆம், இறந்து போனவர் எஹ்ராம் நிலையில் இறந்திருந்தால், எஹ்ராமுடைய நிலையில் இறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. மாறாக எஹ்ராம் நிலையில் இறந்தவர் எப்படி இறந்திருக்கிறாரோ அதே நிலையில் அவருடைய தலையை மறைக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. மாறாக எஹ்ராமுடைய நிலையில் அவர்கள் எப்படி இருப்பாரோ அதே போன்று அவருடைய உடம்பை மாத்திரம் அதே துணியால், எஹ்ராம் துணி அணிந்திருப்பாரே அதே துணியால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், மறைத்து விட வேண்டும். தலையை முகத்தை மறைக்கக்கூடாது. மற்ற மக்களாக இருந்தால் என்ன செய்யலாம், தலையை முகத்தை மறைத்து வைக்கலாம், தவறில்லை. மக்கள் பார்க்க வரும் பொழுது திறந்து காட்டலாம். ஆனால் முஹரம், முஹரிம் எஹ்ராம் நிலையில் இறந்து போனவராக இருந்தால் அவரை மறைக்கக்கூடாது. அவர் அணிந்திருந்த அதே எஹ்ராம் துணியோடு அவரை படுக்க வைக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், பைனமா ரஜுலுன் வாகிஃபுன் பிஅரஃபா, ஹஜ்ஜுடைய சமயத்திலே அரஃபாவிலே, அரஃபா மைதானத்திலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இது வக்கஅன் ராஹிலத்திஹி, திடீரென்று ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் கீழே விழுந்து விட்டார். விழுந்தவுடன் அந்த ஒட்டகம் என்ன செய்தது, அவரை மிதித்து விட்டது, இறந்து விட்டார். ஃபக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இஃசிலூஹு, அவரை குளிப்பாட்டுங்கள், பிமா இன் வஸிதரின், தண்ணீர் மற்றும் இழந்த இலையை கொண்டு குளிப்பாட்டுங்கள். வகஃபினுஹு ஃபி சௌபைன், இன்னும் அவர் அணிந்திருந்த அந்த எஹ்ராம் துணி, கீழாடையாக மேலாடையாக இரண்டு இரம் துணி கட்டுவார்களே அதே இரண்டு துணியில் அவர்களுக்கு கஃன் கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே மற்ற மக்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம், முழுமையாக வெள்ளை துணி, முடிந்தால் வெள்ளை துணியை கொண்டு, முடியாவிட்டால் மற்ற துணிகளை கொண்டு அவர்களை மறைத்து விடலாம். ஆனால் எஹ்ராம் துணியை அணிந்திருந்த ஒரு முஹ்ரிம், எஹ்ராம் நிலையில் இருந்தவராக இருந்தால் அவர் அணிந்திருந்த அதே இரண்டு துணியை கொண்டு அவரை மறைத்து விட வேண்டும். எஹ்ராம் நிலையில் எப்படி ஒரு ஆண் தலையை மறைக்கக்கூடாதோ, முகத்தை மறைக்கக்கூடாதோ, அதே போல் இறந்த பிறகு முயற்சிக்கூடாது அவருடைய தலையை முகத்தை மறைக்கக்கூடாது. இன்னும் சில அறிவிப்புகள் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவருக்கு அந்த எஹ்ராம் துணியை கொண்டு கஃன் கொடுக்கும் பொழுது, மறைக்கும் பொழுது என்ன செய்யாதீர்கள், நறுமணம் பயன்படுத்தாதீர்கள். ஏனெனில் எஹ்ராம் நிலையில் நறுமணம் பயன்படுத்துவது என்னது, ஹரமான காரியம். அடுத்த ரசூலுகள் சொன்னார்கள், வலா துஹம்மிரு ரஸஹு வலா வஜ்ஹஹு, அவருடைய தலையை முகத்தை மறைக்காதீர்கள், ஏனெனில் எஹ்ராம் நிலையில் தலையை மறைக்க கூடாது. அடுத்த ரசூலுகள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், ஏனெனில் எஹ்ராம் நிலையில் இறந்த இவர் நாளை மறுமை நாளிலும் அதே நிலையில் எப்படி தல்பியா சொல்லிக் கொண்டிருந்தாரோ, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத வன்னிஅமத லக் லா ஷரீக லக், இதே வார்த்தைகள், இதே தல்பியாவை சொல்லிக் கொண்டவர்கள் நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்.
எனவே எப்படி முஹரிமாக ஏறாம் நிலையில் இறந்து போனாரோ அதே நிலையில் அவர் எழுப்பப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக கஃபன் கொடுப்பது, குளிப்பாட்டுவது என்கிற இந்த காரியங்கள், இந்த கடமைகள் செய்வதிலே என்ன செய்ய வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை சீக்கிரமாக இந்த கடமைகளை செய்து முடிக்க வேண்டும். அதற்கான முக்கிய காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை சீக்கிரமாக எடுத்து செல்லுங்கள். காரணம் என்ன, மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய காரணத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இறந்தவர் நல்லடியாராக இருந்தால், ஒரு நல்லடியாராக அவர் இருந்தால், அவருக்காக ஹபரிலே அவருடைய நியமத்துகள் அருட்கொடைகள் காத்து கொண்டிருக்கின்றன. எனவே அவரை அவருடைய நியமத்துகளிடம் சமர்ப்பிப்பதில் நாம் நினைச்சக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. எனவே சீக்கிரமாக குளிப்பாட்டுவது, கஃபன் கொடுப்பது, அடக்கம் செய்வது என்று சீக்கிரமாக அந்த விஷயங்களை செய்து முடித்து விட வேண்டும். அதே ரசூல் அவர்கள் சொல்கிறார், அவர் தீயவராக இருந்தால் அந்த தீயவருடைய சுமையிலிருந்து இந்த பூமியை, தன்னுடைய தோள்களை, தோல் பூஜங்களை சீக்கிரமாக ஃப்ரீ செய்து விடுங்கள், அந்த சுமையை கீழே இறக்கி விடுங்கள், ஹபரிலே இறக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். நல்லவராக இருந்தால் நியமத்துகளில் சீக்கிரமாக போய் சேரட்டும், இந்த பூமியில் இருக்க வேண்டாம், நியமத்துகளை சீக்கிரமாக சென்று அனுபவிக்கட்டும். தீயவராக இருந்தால் அவருடைய சுமையிலிருந்து இந்த பூமியை நாம் லேசாக்கி விடுவோம், ஹபரிலே இறக்கி விடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தை சுட்டிக்காட்டுகிறார். அந்த அடிப்படையில் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, ஜனாசாவை சீக்கிரமாக நாம் என்ன செய்யணும், அடக்கம் செய்ய வேண்டும். குளிப்பாட்டுவது, கஃபன் கொடுப்பது, அடக்கம் செய்வது என்கிற இந்த கடமைகள் செய்வதிலே தாமதம் செய்யக்கூடாது. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், இன்னார் வரவில்லை, இன்னார் சவுதியிலிருந்து இப்போது கிளம்பியிருக்கிறார், வருவார், அல்லது இன்னும் சில மணி நேரங்களில் இன்னார் இந்த ஊரிலிருந்து கிளம்புவார்கள், வந்து விடுவார்கள் என்று சொல்லி தூரம் தூரமாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து அவர்கள் வரும் வரை காத்திருந்து தாமதமாக என்ன செய்வார்கள், அடக்கம் செய்வார்கள். இது தவறான ஒரு விஷயம். அருகில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டால் இன்ஷா போதுமானது, அவர்களை கொண்டு ஜனாதாத்துலகை நடத்தி அடக்கம் செய்துவிட வேண்டும். தூரமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வரும் வரை காத்திருப்பது தவறாகும். மாறாக குளிப்பாட்டுவதற்கு, கஃபன் கொடுப்பதற்கு, கஃபன் கொடுத்த பிறகு ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கு, ஜனாசா தொழுகைக்கு பிறகு அடக்கம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இன்னார் வருகிறார் இன்னார் வருகிறார் என்று சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்வது தப்பு. ஒருவர் இறந்து விட்டால் அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, கடமைகள் என்ன, குளிப்பாட்டுவது, அடுத்து கஃபன் கொடுப்பது, அடுத்து ஜனாசா தொழுகை நடத்துவது, அடுத்து தஃபன் செய்வது, அடக்கம் செய்வது, இதுதான் கடமைகள். இந்த கடமைகள் செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு தாமதப்படுத்துவது கூடாது. குறைந்தது மக்ருஹான ஒரு காரியமாகும். எனவேதான் ஷேக் அல்பானி என்கிற மார்க் அறிஞர் 2000 வஃத் அடைந்த ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ் அவர்கள், அவர்களை குறித்து ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், இறந்து போவதற்கு 20 ஏறக்குறைய 20 முன்பு அவர்கள் வசியத் செய்திருந்தார்கள். இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் மக்கள் என்பதை குறித்து மரண சாசனம் சொல்லியிருந்தார்கள், எழுதியிருந்தார்கள். அதில் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் தான், நான் இறந்து விட்டால் நான் இறந்த செய்தியை இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சொல்லுங்கள், அவர்கள் ஒன்று கூடி ஜனாதா துலகை தொழுதா இன்ஷாலா போதுமானது, தூரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி அவர்கள் வரும் வரை காத்திருப்பது இப்படியெல்லாம் செய்யாதீர்கள். மாறாக சீக்கிரமாக சொன்னார்கள், குளிப்பாட்டி, கஃபன் கொடுத்து, தொழுது, அடக்கம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை தாண்டி தாமதப்படுத்தக்கூடாது. அதேபோல் என்னை கபிரிஸ்தான் வரை மக்கள் சுமந்து செல்லட்டும், வண்டியை பயன்படுத்தாதீர்கள், மக்களே என்னை சுமந்து செல்லட்டும். அந்த நேரத்தில் சொன்னார்கள், மெல்லமாக நடந்தும் செல்லாமல், ஓடியும் செல்லாமல், நடுநிலையாக வேகமாக நினைச்சி வேணும், ஜனாசாவை தூக்கி கொண்டு சற்று வேகமாக நடந்து செல்ல வேண்டும், அங்கும் ரசூல் அவர்கள் தாமதப்படுத்தக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்.
என்னை இப்படி அன்பிருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை எல்லாம் அருகில் உள்ளவர்கள் உடனே செய்ய வேண்டும். இறந்த சகோதரர் அல்லது இறந்த சகோதரிக்காக வேண்டி இந்த கடமைகள் செய்வது உறவினர்கள் மீது, நண்பர்கள் மீது, அருகில் உள்ள மக்கள் மீது கடமையாகும், ஃபர்து கிஃபாயாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் மார்க்க கல்வியின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிமுறையில், நபிகள் நாயகம் காட்டித்தந்த வழிமுறைப்படி செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. இன்ஷால்லா இன்னும் ஜனாதா தொடர்பான சட்டங்களை அடுத்தடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.